கட்டுன பொண்டாட்டி மேல உங்களுக்கே இவ்வளவு வெறுப்பு? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே வராதா? என்ன நல்ல மாதிரி நடிச்சு டிராமா பண்றியா? உன்னோட நடிப்பெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். ஆளப்பாரு. உங்க மேல வச்சிருக்கிற உண்மையான காதல நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. போதும், நிறுத்து. ஓகே சார், இது ஓகே, இதெல்லாம் ஓகே தானே? எல்லாம் சரியா இருக்கான்னு பக்காவா பாத்து வச்சுக்கோ. ஓகே ஓகே சார். சரி ஓகே, நீ போ, பேலன்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்பட்டுமா சார்? நீ போ. என்ன தென்றல், ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது ஏதோ யோசனையோட வர்றீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, சிவானி நேத்தும் ஆபீஸ்க்கு வரல, இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வரல, என்னாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அவங்க எப்படி ஆபீஸ்க்கு வருவாங்க? சித்து விஷயத்துல அவங்க பண்ண திருவிளையாடல் தான் ஆபீஸ் முழுக்க பரவிடுச்சே. அப்படியா? யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். ஏ சிறுத்த இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தின. என்ன தென்றல் பேசுற நீ? அவ என்ன சாதாரண தப்பா பண்ணா? அந்த ஆண்டாள் பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எவ்வளவு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிருக்கா அவ. யாரு, எப்படிப்பட்டவ எல்லாம் இந்த ஆபீஸ் முழுக்க எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் அவ இனிமே உன் வாழ்க்கையில விளையாடாம இருப்பா. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கேபினுக்கு வாங்க. எங்க, என்னங்க பேசணும்? எது வரனாலும் இங்கே சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், போய் என்ன விஷயம் கேட்டு வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க நான் பண்ணது தப்புதான். என்னதான் ஆண்டாள் மேடம் ஐடியா கொடுத்திருந்தாலும் அவங்க பேச்ச கேட்டு நான் இவ்வளவு சீப்பா நடந்திருக்க கூடாது. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. ஐ எம் வெரி சாரி. சித்து, ஒரு நாள் உங்ககிட்ட நான் ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது ஒண்ணு கதை இல்ல, நிஜமா என் வாழ்க்கையில நடந்த சம்பவம். சித்து, இவங்க என்ன சொல்றாங்க? நான் மும்பைல இருக்கும்போது சித்து மாதிரி உருவத்துல இருக்கிற ஒருத்தரை நான் காதலிச்சேன். அவரும் என்ன உயிருக்கு உயிரை காதலிச்சாரு. நாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு லேக்ல போட்டிங் போயிட்டு இருந்தோம். அப்போ அன்எக்ஸ்பெக்டடா அவர் லேக்ல தவறி விழுந்து இறந்துட்டாரு. அந்த சோகத்துல இருந்து நான் மீண்டு வரதுக்குள்ள இந்த எஃப்எம்ல நடந்த ஒரு ஆனுவல் செலிப்ரேஷன் வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோல நீங்களும் இருந்தீங்க. நான் காதலிச்சவர் மாதிரியே நீங்களும் இருந்ததுனால உங்களை நேர்ல சந்திக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாயிடுச்சு. அதனாலதான் நான் இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்து உங்களை நேர்ல பார்த்ததும் நீங்க வேற, நான் காதலிச்சவர் வேற என்ன, என் புத்திக்கு புரிஞ்சுது. ஆனா என் மனசுக்கு புரியல.
அதனாலதான் நான் உங்களை அடையணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட அந்த தப்பான ஆசைதான் என்ன இவ்ளோ சீப்பா யோசிக்க வச்சிருச்சு. சித்து உங்க மேல வச்சிருக்கிற உண்மையான காதலையும் நீங்க சித்து மேல வச்சிருக்கிற உண்மையான நம்பிக்கையையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே உங்க வாழ்க்கையில நான் என்னைக்குமே இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு திரும்பவும் மும்பைக்கே போயிடலாம்னு முடிவு எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாள்ல நான் மும்பைக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கவே மாட்டேன். நீங்க ஹாப்பியா இருங்க, எனக்கு அது போதும். மேடம், நீங்க உங்க தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, எங்களுக்கு அது போதும். எதுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம்? ஆமா மேடம், நீங்க இங்கேயே இருங்க. இல்ல, நான் இங்கேயே இருந்தா சித்து அடிக்கடி என் பார்வையில பட்டுக்கிட்டே இருப்பாரு. அது மூலமா திரும்பவும் நான் தப்பானவளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் மும்பைக்கே போறேன். அதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இல்ல மேடம், இருந்தாலும் ப்ளீஸ், நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். இனிமே நான் இங்க இருக்க கூடாது. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். தெரிஞ்சிடும். அப்படி பாக்குறீங்க? கல்யாணம் பொண்ணுங்க எல்லாரும் மாங்கல்யத்துல குங்குமம் வச்சுக்கிறது சகஜம் தானே? சகஜம்தான், ஆனா நீயே இதெல்லாம் செய்யறன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? நானும் கல்யாணம் பொண்ணு தானே. நிலா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன விஷயத்த? நீயும் ஆகாஷும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? உனக்கும் ஆகாஷுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும்? நீங்க தான் பாக்குறீங்களே, அவர் என்ன தலையில வச்சு தாங்குறாரு. எனக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுறாரு. எனக்காக அவர் பாட்டியே எதிர்த்து பேசுறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கே எப்படி ஒரு சந்தேகம்? இல்ல நீலா, நீங்க ரெண்டு பேரும் எங்க பார்வையில தான் ஒத்தமையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. மத்தபடி உங்க ரூமுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி தான் வாழ்றீங்க போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லத்த. நாங்க வெளியில எப்படியும்
அதே மாதிரி தான் எங்க ரூம் குள்ளேயும் அன்யோன்யமா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏமா சமாளிக்கிற, நைட்டு நான் யதார்த்தமா உங்க ரூம் பக்கம் வந்துட்டு இருக்கும் போது கவனிச்சேன். நீங்க ரெண்டு பேரும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன அமைதியாயிட்ட? மறுபடியும் எப்படி போய் சொல்லி சமாளிக்கலான்னு யோசிக்கிறியா? புருஷன் பொண்டாட்டிங்கன்னா அப்பப்ப சண்டை வர்றது, வாக்குவாதம் பண்றது, இதெல்லாம் சகஜம்தான். ஆனா தூங்கும் போது கூட ரெண்டு பேரும் தனித்தனியாவ தூங்குவாங்க? என்ன பாக்குற, காலையில உங்களுக்கு காஃபி குடுக்கறதுக்காக உங்க ரூமுக்கு வந்த. ஐயோ, அதெல்லாம் பாத்துட்டாங்களா? ஆகாஷ் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தான், அப்ப நீ தரையில அசந்து தூங்கிட்டு இருந்த. கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் தனித்தனியா தூங்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நேத்து நைட்டு எனக்கு ரொம்ப குளிருச்சு, ஏசி வேற கட்டிலுக்கு நேரா இருக்கா. அவரு ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு. அதான் நான் அவரை தொந்தரவு பண்ணாம ஓரமா தரையில வந்து படுத்துக்கிட்டேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அத்த, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஆமா அத்த. அப்ப நீ சொல்றது உண்மைதான், இந்த தாலியில் அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. அத்த, என்னத்த தாலில எல்லாம் சத்தியம் பண்ண சொல்றீங்க? உண்மையிலேயே உனக்கும் ஆகாஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல, அப்புறம் என்ன, ஏன் பயப்படுற? எதுல வேணா சத்தியம் பண்ணலாம்ல, இதுல சத்தியம் பண்ணு. நிலா, நிலா, எதுக்கு மாளற? நீங்க நினைக்கிறது உண்மைதான், நானும் உங்க பையனும் புருஷம் பொண்டாட்டியா வாழல. எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்க தனித்தனியா தான் தூங்கிட்டு இருக்கோம். அம்மா ஜாதகம் மாத்தினது நான் உங்க பையன் கிட்ட மறைச்சிட்டேன் இல்லையா, அது அவரால் ஏத்துக்கவே முடியல. நான் நேர்மையில்லாதவ, ரொம்ப தப்பானவ. நான் ஜாதக விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு என் மேல அவர் இன்னும் பயங்கர கோபத்துல இருக்காரு. அதனாலதான் அவர் இன்னும் என்ன பொண்டாட்டியா ஏத்துக்க மறுக்கிறாரு. அவருடைய இடத்துல இருந்து பார்த்தா அவருடைய கோபம் நியாயம் தானே? என்னமா நியாயம், பொல்லாத நியாயம். ஆகாஷ் இந்த விஷயத்த இவ்வளவு தூரம் எடுத்து பண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தம்மா. ஆனா நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. என் பிள்ளைக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை கல்யாணம் ஏற்பாடாகி தடங்களாகி நின்று போச்சு. இப்போ கடவுள் புண்ணியத்துல உனக்கும் அவனுக்கும் நல்லபடியா கல்யாணமும் ஆயிடுச்சு. இனி அவன் வாழ்க்கையில சந்தோஷமா மட்டும்தான் இருப்பான்னு நானும் நம்பிட்டு தாமா இருந்தேன். ஆனா இப்போ அவனும் சந்தோஷமா இல்ல, அவனை நம்பி வந்த நீயும் சந்தோஷமா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் வாழ்றீங்கன்ற விஷயம் என் மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். இதையே காரணமா வச்சு உன் ஆகாஷ் கிட்ட இருந்து சீக்கிரமே பிரிச்சிடுவாங்கடி. இதுதான் உங்க பையனும் சொல்றாரு. அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் அன்யோன்யமா வாழ்ற மாதிரியே காட்டிக்கிறோம். இப்படியே எத்தனை வருஷம் நடிக்க போறீங்க, கடைசி வரைக்குமா? இதுக்கு எதுக்குமா நீங்க கல்யாணம் பண்ணிருந்திருக்கணும், சும்மாவே இருந்திருக்கலாமே. இத பத்தி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, நான் ஆகாஷ் கிட்டயே பேசிக்கிறேன். ஐயோ, தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏமா, நான் ஆகாஷ் கிட்ட பேசினா தானே இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இல்ல அத்த,
இந்த விஷயத்தை நீங்க அவர்கிட்ட பேசினா மேல அவருக்கு என் மேல கோபம் தான் வரும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல லீலா. ப்ளீஸ் அத்தை, நான் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினேன். உங்களை வேணும்னு தோண்டி விடுறேன்னு அவர் என்ன தப்பு நினைப்பார் அத்தை. அதுக்கப்புறம் அவர் என்ன ரூம் குள்ள கூட சேர்க்க மாட்டார் அத்தை. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்க பையன் என்னோட உண்மையான காதல புரிஞ்சு என்ன மனுச்சு ஏத்துக்கு வராத்த. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ப்ளீஸ் அத்த. ப்ளீஸ், இந்த வீட்டுல எனக்காக ஃபீல் பண்றதுக்கு நீங்க ஒருத்தராவது இருக்கீங்களே, இப்போதைக்கு எனக்கு அது போதாத்த. உங்க பையன் எப்ப என்ன மனுச்சு ஏத்துக்கிறாரோ அப்ப ஏத்துக்கிட்டோம். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. கடவுளே, நீதான் என் மருமகளையும் மகனையும் சீக்கிரமே சந்தோஷமா வாழ வைக்கணும். சீக்கிரமே சரியாயிடும். அழாதம்மா. அத்த ஏன் அதான், ஏன் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? இன்னொரு சப்பாத்தி சாப்பிடலாம்ல? இல்ல போதும் இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. சரிப்பா, போயிட்டு வரமா. போயிட்டு வாப்பா. ஆகாஷ், ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஆபீஸ்ல உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. சும்மா ரெகுலரான ரொட்டீன் தான். ஏன் கேக்குறீங்க? நான் உன்கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? நீயும் நிலாவும் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க. ஆனா நீ அந்த நினைப்பே இல்லாம கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் தினமும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுற. பாவோண்டா நிலா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. அவளும் எல்லா பொண்ணுங்க மாதிரி புருஷன் கூட சந்தோஷமா வெளியில எங்கேயாவது போயிட்டு வரணும்னு ஆசைப்பட மாட்டாளா? இத ஏன்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பாவண்டாவ, அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா ஆகாஷ். என்னடா யோசிக்கிற? அதான் இன்னைக்கு ஆபீஸ்ல எந்த முக்கியமான வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? எங்கேயாவது சந்தோஷமா அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வாடா. ஏன் மேடம்க்கு வெளியில போய் ஊர் சுத்தினாதான் சந்தோஷமா இருக்குமோ? ஆகாஷ், நீ ஆபீஸ் கிளம்பு. பரவாயில்ல பாட்டி, நான் நாளை கூட ஆபீஸ் போய்க்கிறேன். இப்போ நான் நிலாவை வெளியே கூட்டிட்டு போறேன். என்ன ஆகாஷ், உனக்கு இவ கூட சேர்ந்து ஊர் சுத்துறது முக்கியமா இல்ல ஆபீஸ் முக்கியமா? பாட்டி ப்ளீஸ், இன்னைக்கு நான் ஆபீஸ் போய் ஆகணுங்கிற அளவுக்கு அங்க எனக்கு எந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் கிடையாது பாட்டி. இன்னைக்கு இல்லைனா நான் நாளைக்கு போய்க்கிறேன். இத்தனை நாள் ஆபீஸ் டென்ஷன்ல நான் நிலாவை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீ தான், அதனால ஃப்ரீயா இருக்கும் போதே நிலாவை சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. ஆகாஷ், சொன்னா கேள். இவளை இன்னொரு நாளைக்கு வெளியில கூட்டிக்கிட்டு போகலாம். இப்ப நீ ஆபீஸுக்கு கிளம்பு. பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாட்டி, நீங்க உங்க ரூம்ல உட்கார்ந்து
அந்த சுகந்தி கிட்ட என் அக்கா கல்யாணத்தை நிறுத்துற விஷயமா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன். அந்த ஆடியோ மட்டும் இல்லை பாட்டி, நீங்க உங்க ரூம்குள்ள பேசுற எல்லா ரகசியத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். எப்படி வசதி? நான் அத்தான் கூட வெளியில போகட்டுமா, இல்ல அந்த ஆடியோவை அத்தான் கிட்ட போட்டு காட்டட்டுமா? பாட்டி, நானும் அத்தானே வெளியில போயிட்டு வரோம். ஓகே சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ். என்ன, அத்தைக்கிட்ட ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்த போல இருக்கு? ரகசியம்லாம் இல்ல அத்தை, கொஞ்சம் க்ளோஸா கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பாட்டி மனசு இறங்கி நாங்க வெளியே போக சம்மதிப்பாங்க.